வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோல எங்க வீட்டு தோட்டத்தை உங்களோட ஷேர் பண்ண போறேன். இப்போ நம்ம தோட்டத்தை பார்க்க போலாமா? இது தலசி செடி, இது அருகம்பல், இது சங்கப்பு செடி, ப்ளூ கலர்ல ரொம்ப அழகா இருக்கும். இது மஞ்சள் செடி, அழகா வளர்ந்து வருது. இது செம்பருத்தி செடி, சகப்பு கலரும் பிங்க் கலரும் பூ ரொம்ப அழகா இருக்கும். இது கற்பூரவள்ளி செடி, ஓமவள்ளின்னு கூட சொல்லுவாங்க. இந்த இலைய வந்து தினம் ஒண்ணு சாப்பிட்டோம்னா சளியை வந்து கட்டுப்படுத்தும். இது ஊத்திய கல்யாணி செடி, அந்த பிங்க் கலர் பூ ரொம்ப அழகா இருக்கும். இந்த இலையை நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. சர்க்கரையை கட்டுப்படுத்துமா. இது பசுமைக்கீரை கொடி. குரங்கு விளையாடி எல்லாம் காஞ்சிருந்தது, மழை பெய்யது நல்லா துளிர் விட்டு வந்திருக்கு. இது பக்கத்துல பச்சை மிளகாய் செடின்னு நினைக்கிறேன், தானா முளைஞ்சிருக்குது, பார்க்க அழகா இருக்கு. இது கத்தாழ செடி, ஆலவரம், இதுலயும் ஜூஸ் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இதுவரையும் போட்டு பார்க்கல. இது பரங்க கொடி, நல்ல மழைக்கு நல்ல துளிர் விட்டு இருக்கு. நம்ம இதை கோல் வச்சு ஏற்றி விட்டு நல்லா பெருசாக வளரும். ஆனால் வீட்டு குரங்குங்கெல்லாம் அதை கோலில் விளையாடி எல்லாம் பூவை தள்ளிடும். அடிக்கடி சமையலுக்கு இந்த துளிரை மட்டும் எடுத்து செய்யறதுக்கு போதுமானதாகவே இருக்குது. துளிரில் செஞ்சு நமக்கு கையும் அமைக்கவும் அமைக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். துணி காய வைக்க கட்டி இருக்கிற அந்த கயிறுல அந்த குரங்குலாம் ஊஞ்சல் ஆடுறது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த முறை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னே அந்த குரங்கு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு மேலே ஏறி கிளம்பியாச்சு. இங்கே ஒரு குரங்கு நன்றியாகத்தை மறத்தி குளுக்கு குளுக்குன்னு குளிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த பூவை வேணா பிச்சு பிச்சு அந்த பின்னாடி பக்கம் அந்த தேன் உறிஞ்சு குடிக்கிறது கூட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இப்போ ரெண்டுமே மேலே விளையாட ஏறி ஓடிடுச்சு. மாதுளம் மரத்தில் பூட்டிருக்கு. அந்த பூ பார்க்கறதுக்கு ஆரஞ்சு நிறத்துல ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. அதுல சின்னதா காய் வரும்போதே எங்க வீட்டு வானரம் அது பிச்சு பிச்சு அழகா சாப்பிடும். இந்த மரம் ரொம்ப நாள் காய்க்காம இருந்தது. நோம்பு கயிறு கட்ட சொன்னாங்கன்னு கட்டின அந்த மூணாவது மாசத்திலேயே அழகா பிஞ்சு விட்டுடுச்சு. இந்த பழத்தெல்லாம் பறிச்சு வீட்லயே ஜூஸ் போட்டப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வீட்டில் நம்ம கண்ணெதிர்க்க பழுத்து நாமளே போட்ட ஜூஸ் இல்லையா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு சின்ன தோட்டம், எங்கள் வீட்டு நந்தவனம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உங்களோட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, பாய்.